புகழோடு தோன்றக அத்திலார் தோன்றலில் தோன்றாமை நன்று என்றார். அது எப்படிங்க தோன்றும் போதே புகழோடு தோன்ற முடியும்? திருவள்ளுவர் எழுதிவிட்டார். இந்த கேள்விக்கு எனக்கு என்ன பதில் கிடைத்ததென்றால், தமிழராய் பிறந்தால் அதுவே புகழ். தமிழ்தான் நம்மை இணைத்திருக்கிறது என்று. எங்கோ தோன்றினோம், எங்கோ வளர்ந்தோம், ஆனால் இங்கு நம்மை இணைத்திருப்பது இந்த தமிழ் மொழி. நம்முள் இருக்கும் பல வேறுபாடுகளை எல்லாம் மறக்க செய்து நம்மை இணைத்திருக்கும் மொழி தமிழ் மொழி. தமிழ் மொழிக்கு இத்தனை நாள் ஏன் அரியணை இல்லை என்பதுதான் என்னுள் எழுந்த கேள்வி. ஹார்வார்டு பல்கலைக்கழகத்தில் பல மொழிகளுக்கு அரியணை உள்ளது. ஒரு மொழியை செம்மொழி என்று சொல்ல வேண்டுமானால் அதற்கு 11 தகுதிகள் இருக்கின்றன. தமிழ் மொழிக்கு இந்த 11 தகுதிகளும் உள்ளன. மற்ற பல மொழிகளுக்கு 7-8 தகுதிகள் இருக்கும் பொழுதே அவை அரியணை வைத்திருக்கிறார்கள். என்ன தகுதிகள் என்று பார்த்தால், தனித்தன்மை, தாய்மை, பிறமொழி தாக்கமின்மை. தாய்மை என்றால் தென்னிந்திய மொழிகள் பலவற்றிற்கு தமிழ் தாயாக இருக்கிறாள். அது மட்டுமல்ல, வெளிநாட்டுக்கு சென்றால் கூட ஜெர்மனி போய் பாருங்க, அங்கே இருக்கிற அட்டவணையில் இருக்கிற சொல்லலாம் நம்ம தமிழ் சொல் மாதிரியே இருக்கும். உலகத்தில் இருக்கிற பல மொழிகளுக்கு தமிழ் தாயாக இருக்கிறோம். தொன்மை 2600 ஆண்டுகளுக்கு முன்பும் இருந்தது என்று சொல்கிறார்கள். அது மட்டுமல்ல, இது போல் 11 தகுதிகள் இருக்கின்றன. எழுத்து, இப்பவும் நம்ம அமெரிக்காவில் பள்ளிக்கூடத்தில் தமிழ் குழந்தைகள் படிக்கிறார்கள் என்றால் அந்த எழுத்து எளிதாக இருப்பதும் ஒரு தகுதி. கலையை வெளிப்படுத்தும் உணர்வு, கலை என்றால் இயல், இசை, நாடகம் என்ற முத்தமிழும் நமக்கு நினைவுக்கு வரும். இசை என்றவுடன் இப்பொழுதுதான் நாம் இசையை கேட்டு மகிழ்ந்தோம். தமிழ் இசையை எடுத்துக்கொண்டால் தமிழர்கள் நிலத்தை 5 விதமாக பிரித்தார்கள். அந்த ஒவ்வொரு நிலத்திற்கும் ஒரு பண் உண்டு. குறிஞ்சிப்பண், மருதப்பண், பாலைப்பண் என்று ஒவ்வொரு பண் உண்டு. அந்த ஒவ்வொரு பண்ணும் இன்று ராகங்களாக மாறியுள்ளன. கொங்குதே வாழ்க்கை அஞ்சிரை தும்பி நினைவில் இருக்கிறதா? பள்ளிக்கூடத்தில் படித்த குறிஞ்சிப்பண், முல்லைப்பண், மாலையில் அரும்பும் மலர், காதலை சொல்லும் பண், இப்பொழுது அது மோகனமாக மாறியுள்ளது. இப்படி இசையை சொல்வது தமிழிசைக்கு ஒரு தனி மகத்துவம் என்று சொல்லலாம். மனித உணர்வுகளை வெளிப்படுத்த கலை உதவுகிறது. அந்த கலையை வெளிப்படுத்த மொழி உதவுகிறது. உணர்வுகள் என்றவுடன் நினைவுக்கு வருவது 2 உணர்வுகள், காதல், ஆன்மீகம். காதலும் கடவுளும் மனித வாழ்க்கையில் மறுக்க முடியாத உண்மைகள் என்று சொல்லலாம். ஏனெனில் ஒன்று மெய்யை பொய்யாக்கும், இன்னும் ஒன்று பொய்யை மெய்யாக்கும். காதல் பொய்யை மெய்யாக்கும், மெய் என்று நாம் நினைத்துக் கொண்டிருப்பதை பொய்யாக்கும் ஆன்மீகம். ஆன்மீகத்தை பற்றி ஒரு கவிதை, காலமேக புலவர் எழுதியது. காலமேக புலவர் என்றாலே நமக்கு நினைவுக்கு வருவது இரட்டுற மொழிதல், அதாவது ஸ்லேடை. ஒரு பொருளை சொல்வது போல் பாடுவார், ஆனால் உள்ளுக்குள் இன்னொரு பொருளை வைத்திருப்பார். இது மொய் விருந்து என்பதால் விருந்து சம்பந்தமான, சமையல் சம்பந்தமான ஒரு பாடல். என்ன பாடல் என்று யாருக்காவது தெரியுமா? என் கணவரை தவிர. வெங்காயம் சுக்கானால் வெந்தயத்தால் ஆவதென்ன, இங்கார் சுமந்திருப்பார் இச்சரக்கை, மங்காத ஜீரகத்தை தந்தீரேல் வேண்டேன் பெருங்காயம் ஏரகத்து செட்டியாரே. ஏதோ மளிகை கடையில வணிகம் செய்யற மாதிரி இருக்கு இல்லையா? வெங்காயம் சுக்கானால், இது வெறும் காயம். காயம் என்றால் உடல், சுருங்கி போகும் சுக்கு போல சுருங்கி போகும் உடலை கொண்டிருக்கிறோம். இதற்குள் அந்த உயிர் வெந்தயம், அந்த உயிரை தக்க வைக்க நாம் தவித்துக் கொண்டிருக்கிறோம். அப்படி வீணாய் போகும் இந்த காயத்தை யார் சுமப்பார்? ஆனால் எனக்கு என்ன வேண்டும் என்றால் ஜீரகம் இல்லை, சீரான அகம், நல்ல உள்ளம் வேண்டும். இன்னும் ஒருபடி மேலே போக வேண்டும் என்றால், அகம் என்றால் வீடு வேறு வேண்டும். ஏரகத்து செட்டியாரே என்று சுவாமிமலையில் இருக்கும் முருகப்பெருமானை அழைக்கிறார். இப்படியாக தமிழ் மொழியில் அத்தனை உணர்வுகளும் அடக்கம் என்பதற்காக மொய் விருந்தில் இந்த வெங்காய பாடலை
பெருங்காயம் வேண்டாம் என்று சொல்வது இந்த பெருத்த காயத்தை சொல்கிறார், நமது உடலை சொல்கிறார். தமிழில் இப்படி உணர்வுகள் ததும்ப ததும்ப தமிழ் இருக்கின்றது. அன்று சந்தம் புரியாத சந்தமும் இலக்கணமும் கலந்து இலக்கியம் இருந்தது. பிற்காலத்தில் மக்களின் வாழ்வை மக்களுக்கு புரிய வேண்டும் என்று சிற்றிலக்கியங்கள் உருவான. அதில் முக்கியமாக நம் நினைவுக்கு வருவது குற்றால குறவஞ்சி. குறவஞ்சி என்றாலே வானரங்கள் கனி கொடுத்து பாடல் நினைவுக்கு வரும். குறத்தி சொல்வது போல நமது தமிழ்நாட்டின் அழகை அவர் எடுத்துச் சொல்கிறார். திரிகூடராசப்ப கவிராயர் காலத்துக்கேற்ப தமிழ் மாறி வருவதுதான் அவளின் சிறப்பு. ஓலை சுவடியில் ஒயிலாய் இருந்தாள், அதற்கு பிறகு எழுத்து மையில் எழிலாய் வளர்ந்தாள். அச்சுக்கோப்பில் அழியா காவியமானாள். இன்று எனது கைபேசியில் கலகலக்கிறாள், மின்னஞ்சலில் மெனுமெனுக்கிறாள். ஒவ்வொரு துறையிலும் எடுத்துக்கொள்வோம். கணிப்பொறி இலக்கியம் குறுந்தட தகடு என்பார்கள், கடவு சொல் என்பார்கள் கணிப்பொறி இலக்கியம். மருத்துவத்தை எடுத்துக்கொள்வோம், இதய முடுக்கி அதாவது பேஸ் மேக்கர். இது போல் ஒவ்வொரு சொல்லுக்கும் தமிழில் நம்மால் சொல்லை உருவாக்க முடியும். நுண்ணிய கிருமி முதல் நுணுக்கும் உறுப்பு வரை ஒவ்வொரு மாறிவிடும் மருத்துவம், ஆனால் அதில் வீறு நடை போடுவாள் தமிழன்னை. இப்படி அவள் காலத்திற்கேற்ப மாறிக்கொண்டே வருவதால் தான் அவள் ஒரு வளர்பிறை, அதாவது வினைத்தொகை, வளர்ந்து கொண்டே இருப்பாள். அதனால் தான் பாரதியார் சொல்கிறார், யாம் அறிந்த மொழிகளிலே தமிழ்மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் என்றார். அதனால் தான் நாம் அனைவரும் இங்கு கூடியிருக்கிறோம். பாரதியார் என்ன சொன்னார் என்றால், பிற நாட்டு நல்லறிஞர் சாத்திரங்களை தமிழில் மொழிபெயர்த்தல் வேண்டும். திறமையான புலமை இதுவெனில் வெளிநாட்டார் இதை வணக்கம் செய்தல் வேண்டும் என்றார். அன்னைக்கே சொல்லிட்டு போயிட்டார், அவருக்கு தெரியும். ஹார்வர்டு பல்கலைக்கழகத்தில் வெளிநாட்டார் இதற்கு அரியணை வைப்பார்கள் என்று அறிந்து அவர் சொன்னதை தேமதுர தமிழோசையை உலகமெல்லாம் பரவ நாம் செய்தல் வேண்டும். அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது. மானிடராய் பிறந்தாலும் கூன் குருடு செவிடு பேடு நீங்கி பிறத்தல் அரிது. பேடு நீங்கி பிறந்தாலும் ஞானமும் கல்வியும் நயத்தல் அரிது. ஞானமும் கல்வியும் நயந்தாலும் தானமும் தவமும் செய்தல் அரிது. அந்த அரிதான தானத்தை செய்வதற்காகத்தான் நீங்கள் அனைவரும் இங்கு கூடியிருக்கிறீர்கள். தமிழுக்காக தானம் செய்யுங்கள் என்று கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.